என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில ஒற்றை எண் இரட்டை எண் செயல்பாட்டை மாணவர்கள் எப்படி செய்றாங்கன்னு பார்ப்போமா. வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் பிரைட்டா இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் எண்கள் தெரியுமா? தேவா, இது என்ன எண்? வெரி குட், கிளப் யுவர் ஹேண்ட்ஸ். கேஷிகா ஸ்ரீ, இது என்ன எண்? வெரி குட். ஜனனி, இது என்ன எண்? வெரி குட். அர்ஜுன், இது என்ன எண்? வெரி குட், கிளப் யுவர் ஹேண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் எண்கள் தெரிஞ்சிருக்கு. நாம இப்ப ஒரு விளையாட்டு விளையாடலாமா? சூப்பர். எப்படி விளையாடுறதுன்னு சொல்றேன், நீங்க கேட்டுட்டு அப்புறம் விளையாடுங்க, சரியா? நீங்க இப்ப ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்துக்கணும், சரியா? மிஸ் உங்க கையில கற்கள், விதைகள், மணிகள் ஏதாவது ஒண்ணு கொடுப்பேன். ஒருத்தர் என்ன பண்ணணும், உங்க கையில எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ அள்ளி எடுத்து இப்படி மறைச்சு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஒத்தையா ரெட்டையான்னு கேட்கணும். என்ன கேட்பீங்க? உங்கள் ஃப்ரெண்டு ஒத்தன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரெட்டன்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் உங்கள் கையிலேருந்து அந்த மணிகளை எடுத்து ரெண்டு ரெண்டாக அடுக்கி, கடைசியில் ஒன்று வந்தால் ஒற்றை, ரெண்டு வந்துச்சுன்னா ரெட்டை சொல்லிட்டு போர்டில் வந்து கடைசியில் ஒன்று வந்துச்சுன்னா அங்கே ஒன்று எழுதியிருக்கேன்ல, அதுக்கு கீழே எழுதணும் அந்த நம்பரை. ரெண்டுன்னு வந்துச்சுன்னா ரெண்டுக்கு கீழே அந்த மொத்த எண்ணிக்கையை எழுதணும். விளையாடலாமா? இப்போ வெங்கட்டும் அர்ஜுனும் விளையாடி காட்ட போகிறாங்க. நம்ம எல்லாரும் அதை பார்க்க போகிறோம். விளையாடலாமா? எல்லாரும் இங்கே பார்க்குறீங்களா? சரி, வெங்கட், உன் கையில் விதைகள் எடுத்துக்கோ. உன்னால் எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோ. சரி, இப்ப ரெண்டு ரெண்டா அடுக்கி வச்சு சரி பார்க்கலாமா? ரெண்டு ரெண்டா அடுக்கி வை. அடுக்கி முடிச்சிட்டீங்களா? கடைசியில் உங்க கையில எவ்வளவு விதைகள் இருக்கு? ரெண்டு விதைகள் இருக்கா? அப்ப இது ஒத்தையா ரெட்டையா? அப்ப உன் ஃப்ரெண்ட் சொன்னது கரெக்டா? கரெக்ட். வெரி குட், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். வெங்கட், மொத்தம் எத்தனை இருக்குன்னு எண்ணி சொல்றியா? எண்ணு. மொத்தம் 32 இருக்கா? 32 நம்ம போர்டில் எழுதலாமா? எங்கே எழுதணும்? 2க்கு கீழே எழுதணும். இப்போ வெங்கட் விளையாடின மாதிரி அடுத்து இன்னும் ரெண்டு பேர் விளையாட பார்க்கலாமா? யார்கிட்ட கொடுக்கலாம்? அர்ஜுன். அர்ஜுனும் தனுஷ்காவும் விளையாட போகிறாங்க. அர்ஜுன் கையில் எடுத்துக்கோ, உன்னால் எவ்வளோ முடியுமோ எடுத்துக்கோ. கடைசியில் எத்தனை கல் இருக்கு? தனுஷ்கா என்ன சொன்னா? யார் வின் பண்ணது? ஓகே, இப்போ மொத்தம் எத்தனை கல் இருக்குன்னு எண்ணி சொல்றியா? சரி, 10 கல் இருக்கு அர்ஜுன்ட்ட. 10 எங்க எழுதணும்? ஒன்னு கீழே எழுதணுமா? கடைசியில் அவட்ட எத்தனை கல் இருந்துச்சு? அப்ப எங்க எழுதணும்?
ரெண்டுக்கு கீழே எழுதணும். இப்ப பத்தை நான் ரெண்டு கீழே எழுதிட்டுமா? இப்ப ரெண்டு கல் மீதி இருந்ததுனால நம்ம ரெண்டுக்கு கீழே பத்தை எழுதியிருக்கோம். இப்ப தனுஷ்கா ஒற்றை சொன்னா, இப்ப மறுபடியும் யாரு கண்டினியூ பண்ணுவா விளையாட்ட? அர்ஜுனே கண்டினியூ பண்ணுவான், சரியா? அர்ஜுனும் தனுஷ்காவும் அழகா விளையாடினாங்கல்ல. இந்த முறை பானுமதியும் மனோஜும் விளையாட போறாங்க. பானுமதி கையில விதைகளை எண்ணி மறைச்சு வச்சுக்கோ. பானுமதி கையில எத்தனை விதைகள் இருக்கு? ஒன்று இருக்கு. அப்ப மோனிஷ் சொன்னது சரியா? ஒத்த கிடைச்சிருக்கு. இப்ப மொத்தம் எத்தனை விதைன்னு எண்ணி சொல்லுமா? இருபத்தி ஏழு விதைகள் இருக்கா? அப்ப அது ஒத்தையா ரெட்டையா? நம்ம இப்ப ஒண்ணுக்கு கீழே எழுதுவோமா? இப்ப இருபத்தி ஏழு ஒண்ணுக்கு கீழே எழுதியாச்சு. இப்ப இதே போல உங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் நான் தனித்தனியா விதைகள் மணிகள் கற்கள் எல்லாம் தரேன். நீங்க அதே போல கையில அள்ளி எடுத்து ஒத்தையா ரெட்டையான்னு கண்டுபிடிச்சு பேப்பர்ல எழுதுறீங்களா மொத்த எண்ணிக்கைய? சூப்பர். இப்ப பேப்பரும் விதைகளும் தரேன். இப்போ எல்லார் கையிலையும் விதைகள்லாம் இருக்குல்ல? மிஸ் ஒரு தடவை சொல்லிடுறேன், அப்புறம் நான் தொடங்கலான்னு சொன்ன பிறகு நீங்கள் விளையாடணும், சரியா? என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேரில் ஒருத்தர் உங்கள் கையில் எவ்வளவு விதைகள் எடுக்க முடியுமோ எடுத்து இன்னொருத்தர் கையில் ஒத்தையா ரெட்டையான்னு கேட்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒத்த இல்லைன்னா ரெட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு ரெண்டாக வச்சு சரி பார்க்கணும், சரியா? அது ஆமாம். அதுக்கப்புறம் எண்ணி பேப்பரில் எழுதணும், சரியா? ஆ, அங்கே எழுதணும், நீ உன்னோட பேப்பரில் எழுதணும், சரியா? ரெட்டை சொன்னாங்கன்னா இல்லை, அங்கே வர்றது ரெண்டு உன் கையில் இருந்துச்சுன்னா, ரெண்டு விதைகள் உன் கையில் இருந்துச்சுன்னா நீ எங்கே எழுதணும் அந்த நம்பரை? ரெண்டுக்கு கீழே எழுதணும். ஒரு விதை கையில இருந்துச்சுன்னா சரி எழுதலாமா? விளையாடலாமா? தொடங்கலாம். மொட்டுகள் எங்கே? மொட்டுகள் எங்கே? எல்லா உங்க கையில ஒரு விதை இருந்துச்சுன்னா அதை ஒத்தையில எழுதணும், ரெண்டு விதை இருந்துச்சுன்னா அதை ரெண்டு ரெண்டுக்கு கீழே எழுதணும். அப்படிதானே எழுதியிருக்கீங்க எல்லாரும்? கடைசியா கையில வச்சிருக்க விதையை ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டா எழுதுங்க. எல்லாரும் முடிச்சாச்சா? யாழினி எழுந்திரிங்க. ஒன்னுக்கு கீழே உங்களுக்கு வந்திருக்க நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஏழு, பதினொன்று, பதிமூன்று, ஐந்து. வெரி குட். சிட் டவுன்மா. கிளப் யுவர் ஹேண்ட்ஸ். அடுத்து கேசிகா ஸ்ரீ, உங்களுக்கு ரெண்டுக்கு கீழே என்னென்ன எண்கள் வந்திருக்குன்னு சொல்லுங்க. 36, 24, 18.
வெரி குட் கேஷிகா ஸ்ரீ. இப்ப உனக்கு ஒன்னுக்கு கீழே என்ன எண்கள் வந்திருக்கு அதையும் சொல்லு. 45. வெரி குட், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், சிட் டவுன்மா. இப்ப ஒன்னுக்கு கீழே எந்த எண்ல முடிஞ்சிருக்குன்னு பாப்போமா. 7. மறுபடியும் 7. ஒன்பது. இதே மாதிரி ஒன்னுக்கு கீழே முடிகிற எண்கள் என்னதான் திரும்பி திரும்பி வந்திருக்கு. 1. 3. 5. 7. 9. இந்த மாதிரி 1. 3. 5. 7. 9 முடிகிற எண்கள் எல்லாம் ஒற்றை எண்கள். என்ன எண்கள்? சரி, இப்ப இரட்டை எண்கள் பார்க்கலாமா? ரெண்டுல என்னென்ன எண்கள் முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. முடிகிற எண்கள் மட்டும் சொல்லுங்க. வெரி குட். இதே போல ரெண்டுல என்ன எண்கள் முடிஞ்சிருக்கு? 2. 4. 6. 8. 0. இந்த மாதிரி 2, 4, 6, 8, 0 முடிகிற எண்கள்லாம் என்ன எண்கள்? இப்ப ஒன்னுக்கு கீழே வர எண்கள் எல்லாமே ஒற்றை எண்கள். என்ன எண்கள்? ஒற்றை எண்கள். ரெண்டுக்கு கீழே வர எண்கள் எல்லாமே இரட்டை எண்கள். இப்ப ஒற்றை எண்கள் திரும்ப திரும்ப 1, 3, 5, 7, 9 இதே எண்களை தான் திரும்ப திரும்ப வந்து முடியும். இரட்டை எண்கள் எப்படி முடியும்? 2, 4, 6, 8, 0 திரும்ப திரும்ப இதே எண்கள் தான் இரட்டை எண்களில் முடியும் பொழுது வரும். சரியா? ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் சில எண்கள் சொல்கிறேன், அந்த எண்கள் ஒற்றை எண்களா இரட்டை எண்களான்னு சொல்கிறீங்களா? சரி, தெரியலனா இங்கே எதில் முடியுதுன்னு பார்த்து சொல்லலாம். சொல்கிறீங்களா? 42. வெரி குட், சூப்பர், கிளாப் பண்ணிக்கோங்க. 37. ஒற்றை எண். வெரி குட், சூப்பர், கிளாப் பண்ணிக்கோங்க. 71. வெரி குட், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். இப்ப ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே? நீங்க வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல விதைகள் இருக்குதானே, விதைகள் கற்கள் அதெல்லாம் எடுத்து உங்க நண்பர்களோட ஒற்றையா இரட்டையான்னு விளையாடி பாக்குறீங்களா? சூப்பர், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். நன்றி. இந்த செயல்பாட்டில் மாணவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னு பார்த்தோம். குழந்தைகளோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ஆசிரியர் முட்டுகள் எங்கே அப்படின்னு கேட்கும்போது மலராய் மலர்ந்துருச்சு அப்படின்னு மாணவர்கள் முக மலர்ச்சியோட பதில் சொல்றத பார்த்தோம். இந்த மாதிரியான எளிய யுக்திகளை நம்மளுடைய வகுப்பறையில் கையாளும் பொழுது மாணவர்களுடைய முழு கவனமும் வகுப்பறையில் இருக்கிறத உறுதி செய்யலாம். இந்த செயல்பாட்டில் எளிய பொருட்களை வச்சு விளையாட்டு முறையிலேயே ஒற்றையன் இரட்டையன் பற்றிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எந்த எண்ணை சொன்னாலும் அது ஒற்றையண்ணா இரட்டை எண்ணான்னு கண்டுபிடிக்கவும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதே போல் நாமளும் நம்மளோட வகுப்பறையில் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி செயல்பாடுகளை மேற்கொள்ளும் பொழுது முழுமையாக கற்றல்ல ஆர்வத்தோடு ஈடுபடுவாங்க.
நன்றி.